ஹலோ பிரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினகரன் திவாகரன் இவங்க ரெண்டு பேருமே ஒரே கட்சியில இருந்தவங்க தான் ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட மனக்கசப்பால திவாகரன் கட்சியை விட்டு பிரிஞ்சு போய் தனி கட்சியை ஆரம்பிச்சு தினகரனுக்கு எதிராக செயல்பட்டு வராங்க இன்னொரு பக்கம் தினகரனோட தம்பி பாஸ்கர் அண்ணா எம்ஜிஆர் மக்கள் கழகம் அப்படின்ற ஒரு புது கட்சியை தொடங்கி இருக்காங்க அவங்களும் தினகரனுக்கு எதிராக தான் செயல்பட்டு வராங்க இப்ப பாஸ்கரன் பாஜகவுக்கு ஆதரவா அவங்களோட கருத்தை தெரிவித்துக்காங்க பாஸ்கர் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் ஊழலற்ற ஆட்சி அமைகிறதுக்கு யார் நினைச்சாலும் சரி அவங்களோட சேர்ந்து நாங்க பணியாற்றுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மோடி வந்து குஜராத்தோட முதல்வரா பதினஞ்சு வருஷம் இருந்திருக்காங்க இந்திய பிரதமரா நான்கு வருஷம் வந்து பணியாற்றி இருக்காங்க அவங்க மேல எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுமே வரல மறுபடியும் மோடி இந்திய பிரதமரா வரதுக்கு நான் பாடுபடுவேன் எப்பயுமே பாஜகவுக்கு எங்களோட ஆதரவு இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தமிழக அரசியல் இருக்க மற்ற கட்சிகள் எல்லாமே பாஜகவுக்கு எதிராக தான் வந்து செயல்படுறாங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்நிலையில பாஜகவுக்கு ஆதரவா பாஸ்கர் பேசின விஷயம் மக்கள் மத்தியில கோபத்தை ஏற்படுத்தி ிருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட தம்பி பாஜகவுக்கு ஆதரவா வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சொந்த குடும்பத்துக்குள்ளேயே தினகரனுக்கு எதிராக வந்து செயல்பட்டு செயல்படுற விஷயம் தினகரனுக்கும் தினகரன் கட்சிக்கும் மிகப்பெரிய கோவத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க